காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள், கிராம தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் நிர்வாகிகளை மாற்றி அமைப்பதற்கும் எங்களுடைய தன்மான தலைவர் அண்ணன் ஈவிகேசா இளங்கோன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கலந்தாய்வு உரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இப்பொழுது காலையில் நாமக்கல்லில், இப்பொழுது ஈரோடு, நாளை திருப்பூர், காலை மாலை கோயம்புத்தூர், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மண்டல வாரியாக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவப் போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எப்படியாவது குட்டிக்கரணம் அடித்தாவது பிரதமராகிவிட வேண்டும், அதிகாரம் தன்னிடமிருந்து மக்கள் பறித்து விடுகிறார்கள் என்ற எண்ணத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், பிஜேபியுடைய கொள்கை எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது பேசினேன், அப்படி இருந்தால் நான் ஒரு மனிதனா என்ற கேள்வியை அவருக்குள்ளே கேட்டு வருகிறார். ஒருபோதும் இந்துக்களும் அவரை நம்ப மாட்டார்கள், இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள், கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டார்கள், பார்சிகளும் நம்ப மாட்டார்கள், சீக்கியர்களும் நம்ப மாட்டார்கள், பௌத்தர்களும் நம்ப மாட்டார்கள். அவரை இந்த தேசத்தில் நம்புவதற்கு யாரும் இல்லை. 10 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஒரு வங்கி கடைக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு, 420 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை 200 ரூபாய் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி, இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது, எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி, மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஆட்சி. இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோளில் கையை போடுவதற்கு துடிக்கிறார். இதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளுமா? இவர் பேசிய பேச்சை மோகன் பகாவத் பேசுவாரா? நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பேசுமா? ஒரு தேசம், ஒரு காவி கொடி, ஒரு கொடி, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இப்பொழுது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம்? மாற்றத்திற்கு காரணம், இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். இந்தியா கூட்டணி வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியும், இப்பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் போகும் இடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது. இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும். ஆகையால் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் கூறுங்க ஆலோசனை கூட்டங்களில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து திமுக கூட்டணி இருந்துகிட்டே அப்படி பேசுறதுன்றது வந்து அவங்க ஒரு சங்கடத்தை உருவாக்காதான், வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா 2026க்கான வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கு? என்ன சங்கடம் இருக்கும்? யார் நல்லாட்சி கொடுக்குறாங்களோ அது பிறந்தலைவர் காமராஜர் ஆட்சி. இதே 2006ல் பேசும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள், பொதுமக்கள்லாம் ஏதோ ஒரு செய்தி வந்தப்போ முத்தமிழர் கலைஞர் சொன்னார், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பிறந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லாட்சி கொடுப்பது பிறந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி, பொது உடைமை சிபிஐ, சிபிஐக்கு லெனின், மார்க்ஸ், ஸ்டாலின் இவர்களுடைய தத்துவார்த்த ஆட்சி. சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும், தீவிரவாத ஆட்சி. எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு.
இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி நாங்கள் தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சியை. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அங்கே ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டது. அதை என்ன மாற்றுக்கு எடுத்திருக்கு? அதில் எங்களை மாற்றுக்கு எடுத்து கிடையாது, நல்லாட்சி நடக்கு. நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில் பாராட்டி பேசியிருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் பாராட்டி பேசியிருக்கிறோம், இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம். நாங்கள் கதவு சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டலாம் வாங்கன்னு சொல்லலை. எங்கள் தோழர்களிடம் தலைவர்களிடம் உரையாடுது. இந்த உரையாடல் கூட தவறும் பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கு? அவர் என்ன சொல்ல முடியாது, எப்படி எப்படி சங்கடம் வரும்? கூட்டணி வேற தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க, கூட்டணியில் இருக்க தேர்தல் முடிஞ்சிச்சு, தேர்தல் ப்ராசஸ் ஓவர். இப்போ கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தும், அவங்களும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே பலமாகவும் இருக்காது, அதனால மாற்றுக்கு இருக்கிறது. எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி தவறு சுட்டி கட்டணம் எப்படி ஆட்சி வர முடியாது? உங்கள் பேச்சுக்கே குறிப்பிட்டீங்க, தொண்டர்கள் சங்கடத்தில் உள்ளார்கள், வருத்தத்தில் உள்ளார்கள், எங்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றார், மரியாதை கிடைக்கவில்லை என்றார். எப்படி மரியாதை கொடுக்காத போது திமுக அது விமர்சனங்கள், ஆட்சியினுடைய விமர்சனங்கள். எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எதாவது விமர்சனங்கள் நீங்கள் பண்ணாமல் அப்படியே தெரிஞ்ச சார், நாங்கள் விமர்சனம் பண்ணலன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பத்திரிகையாளர் தானே, நான் கேட்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவோம் சட்டப்பேரவையில் கொண்டு வரும்போது, நான் சட்டப்பேரவை தலைவராக கட்சியோட தலைவராக இருக்கும்போது நாங்கள் எதிர்த்தோம். இதை நாங்கள் கடுமையாக இருங்க சார், நாங்கள் எதிர்த்தோம், எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகள் எதிர்த்தாங்க. அதே போன்ற மோட்டார் வெஹிக்கிள் வரி வசூல் அதிகப்படுத்தும் போது எதிர்த்தோம், நாங்கள் வீட்டு வரி உயர்த்தும் போது எதிர்த்தோம், எலக்ட்ரிசிட்டி போர்டு உதய மின் திட்டத்தில் இவர்கள் அதிமுக ஆட்சி கட்டியத்திட்டதால் உதய மின் திட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றிய அரசு கிட்ட போய்விட்டது ஏற்ற சொல்லுகிறார் ஏற்றின அதையும் எதிர்த்தோம். எதை எதிர்க்கல நாங்கள் சொல்லுங்க, விலைவாசி உயர்வு எதிர்க்கலையா, எதை எதிர்க்கல? ஒப்புக்கா கணிச்சு குதிரை சொல்றீங்களா சீமான மாதிரிங்களா என்ன சார், மரியாதை இல்லாம பேச சொல்றீங்களா, மரபு மீறி பேச சொல்றீங்களா, இல்ல மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி வெறுப்பு அரசியல் பண்ண சொல்றீங்களா? எங்க மூதாதையர்கள் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்போடு ஆட்சி செய்தாரோ, கட்சி நடத்தினாரோ, எங்க தன்மான தலைவர் எப்படி நடத்தினாரோ, அண்ணன் தலைவராக இருக்கும்போது போர்க்குணத்தோட காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுச்சுங்கிறத வரலாறு உண்டு. அந்த போர்க்குணம் வெளிப்படுமா அப்படிங்கிறது தான் அவருடைய இன்னொரு ஜெயலலிதா வந்தால் பெருந்தலை எடுத்து போராடு. சவுக்கு சங்கர் விஷயத்துல எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்றேன். பெண்களுக்கு எதிராக பேசுகிறார்னா ஒருபோதும் காங்கிரஸ் பேரிய இயக்கம் அதை ஆதரிக்காது, எதிர்ப்போம். ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பெண்களை பற்றி தவறாக பேசியதுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள், அனுபவித்தார் வந்தார். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி தவறாக பேசலாமா? இப்ப காவல்துறையில் இருக்க பெண்களை பற்றி தவறாக பேசியிருக்கு, வீடியோ வந்திருக்கு. இதை எப்படி நாங்கள் ஆதரிக்க முடியும்? எதிர்க்கிறோம். இப்படிலாம் பேசக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கு, அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். என்னென்ன எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் இல்லை, தகவல் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு சொல்ல. 2026ல திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இப்போ நாங்கள் கூட்டணி தானே இருக்கோம். இப்போ 2026 காலங்கள் தான் முடிவு செய்ய, இந்த தலைமை ஏஐசிசி முடிவு செய்யும். சார் எனக்கு ஏதாவது நீங்க ஆதாரத்தை கொடுங்க. எனக்கு அது மாதிரி இது வரைக்கும் எங்களுடைய சோசியல் மீடியாவில் யாரும் எங்ககிட்ட என் கட்சியில் காட்டலும் நானும் பார்க்கல. அதேமாதிரி தவறு நடந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பத்திரிகையாளர் சந்தி கண்டிக்கிறோம். ஆனால் அவர் பேசியது மறுக்கல, அவர் பேசுறது உண்மைன்றார். பெண்கள் எல்லாம் காவல்துறையில் எப்படி நடந்துக்கிறாங்க, உயர் நீதிமன்றத்தை பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் ஒரு சாராராக செய்யட்டும், பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு,
என் கையை நீட்டி நடக்க சொல்லிதான் காங்கிரஸ் பேரியக்கம் அரசியலமைப்பு சட்டத்துல சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, சட்டத்தை எழுதிச்சு. எழுதினது காங்கிரஸ் பேரியக்கம், கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கையை வீசி எவ்வளவு வேணாலும் நடக்கலான்னு. கையை வீசி நடக்கிறது உங்க மூக்க தொடக்கூடாதுல்ல, மூக்க தொட்டா என்ன உமுக்கு உறிஞ்சு போயிடும், அதெல்லாம் செய்யக்கூடாது. காங்கிரஸ் இருங்க சார், நாங்க 2004 தேர்தலில விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுத்தோம். எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்ட கேள்வி கேட்டாங்க, இது எப்படி சாத்தியமான்னு கேட்டாங்க. வாய்ப்பே கிடையாது, லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்றதுக்கு கஜனால பணம் எவ்வளவு 74,000 கோடி. ஆமா சார், 74,000 கோடி, ஏறக்குறைய 1,000,000 கோடி இல்லையா, இருங்க. வாய்ப்பே இல்லை நாங்க அதுக்கு, ஆனா தள்ளுபடி பண்ணமா இல்லையா, வந்த உடனே ஒரு மாதத்துல அறிவிச்சாங்க. எதை செய்ய முடியுமோ அதைத்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார். மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாம எதை ஒன்னாலும் வாரி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அது நிறைவேற்றிருக்கு, இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஒரு வாக்குறுதியை விட்டுருக்கா சொல்லுங்க. அதுக்கு மேல கர்நாடகால 5 கேரண்டி ஸ்கீம் சொன்னோம், கொடுத்துருக்கோம். தெலுங்கானா சொன்னோம், மூணு மாசத்துல கொடுத்துருக்கோம். இருங்க சார், கொடுத்துருக்கோம். ஆனா இதுக்கு மேல மக்களுடைய திட்டங்கள், right to education, right to food, right to information, இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டா காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் கொண்டு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியே கிடையாது, இதெல்லாம் நான் கொண்டு வந்தோம். இருக்கு சார், கொண்டு வந்தோம். அடுத்தது 100 நாள் வேலை வாய்ப்பு. இந்த தேசத்தையே இன்று நலிவுற்ற மக்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அன்னை சோனியா காந்தி அவர்கள். இதெல்லாம் நாங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னமா? இன்னைக்கு அதுதான் சோனியா காந்தியினுடைய திட்டம் தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்துக்களையும் இஸ்லாமியும் பிரிச்சு பாக்கல, இந்த நாட்டினுடைய மக்களை ஒன்றா தான் பாக்குறோம் நாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. விரும்புகிறது இஸ்லாமிய நாடுகள் ஏன் சொன்னாரு? ஏன் இந்து இஸ்லாமிய பிரிச்சு பார்த்தாரு? உங்க தாலிகள்லாம் பறித்து எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. 2 அறை இருந்தா 1 அறையை கொடுத்துருவாங்கன்னாரு. இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போனாரு, இஸ்லாமியர்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போகணாரு. ஏன் சொன்னாரு? தோல்வி பயம், தோல்வி அச்சம், பயந்து சொல்லிட்டு இருக்காரு. நன்றி.